கடமை எங்களுக்கு, வெற்றி எங்களுக்கு தான். அதனால் வந்து விருப்ப மனு வாங்கியிருக்கிறோம். 26ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. ஆட்சி மன்ற குழு கூடி விரைவிலேயே வந்து வேட்பாளர் வந்து அறிவிக்கப்படுவார் என்பதை தெரிந்து கொள்கிறேன். கட்சி வந்து இன்றைக்கி அந்த எடப்பாடி தலைமையில் இன்றைக்கி இயங்குது என்று தான் பிரிவில்லாது. அப்படி இருக்கும்போது ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் அந்த எடப்பாடியாருக்கு உண்டு. லெட்டர்லையும் எங்களுக்கு தான் வரும். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஜனநாயகத்துக்கும் பணநாயகத்துக்கும் வந்து நடக்கின்ற ஒரு போட்டி. பணநாயகம் வந்து வென்றதா சரித்திரம் கிடையாது, ஜனநாயகம் தான் வெல்லும். 70 பேர் போட்டிருக்காங்க. 70 பேரில் 7000 பேர் கூட போடுங்க. மக்கள் சக்தி முன்னாடியே அந்த 70 பேருடைய அந்த அத்துமீறல்கள், 70 பேருடைய அந்த பணம் பட்டுவாடா, இதெல்லாம் எடுபட போகிறதில்லை. ஆனால் 800 கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லோரும் இறக்கி விட்டாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. மக்கள் துணையோடு ஒரு மகத்தான வெற்றியை ஈரோடு கிழக்கில் பெறுவோம். இந்த ஆட்சிக்கு அது ஒரு பாடமாக இருக்கும். பிரிவும் இல்லை, பிளவும் இல்லை. கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியோட தலைமையில் இன்றைக்கு கிளைக்கழகத்திலேருந்து தலைமை கழக நிர்வாகி வரை எல்லாம் ஒன்றுபட்டு இந்த ஒற்றை தலைமையின் கீழே இன்றைக்கி வந்து ஒன்றா நிற்கிறோம். இன்றைக்கி இல்லை, உங்களுக்கு வந்து ரிட்டர்னில் கொடுத்துட்டாங்களா? உங்களுக்கு ரிட்டர்னில் கொடுத்துட்டாரா அண்ணாமலை? இந்த மாதிரி வந்து பிரிவருக்கு பிளவருக்கு சொல்லி கொடுத்துட்டாரா உங்களுக்கு? அவரே என்ன சொல்லியிருக்காரு அவர் தம்பி? அவர் தான் சொல்லியிருக்காரு பேட்டியில், விமான நிலையத்தில், வலுவான எதிர்கட்சின்னு பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை படத்தை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அங்கே அமைச்சர்கள் வந்து அங்கே வந்து ஏற்கனவே நிறையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்பது தான் தார சிறந்தது சொன்னாரா இல்லையா? ஒரு குரூப்பை வந்து 4-5 பேரை கூப்பிட்டுட்டு எல்லோரும் சந்திக்கலாம். சந்திக்கிறது என்ன தடை இருக்குதுல்ல? அதில் ஒன்றும் தடை இல்லையாது. இப்போது சந்திங்க, அதில் யாருக்கும் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இது இல்லை உங்களுக்கு என்ன 144 போட முடியாதானே? போகக்கூடாதுன்னு அது யாரும் போட முடியாது இல்லை. திரு முதலமைச்சர் அவருடைய கண்ட்ரோலில் கட்சியும் எல்லா அமைச்சர் இல்லை தான் தெரியுது. இல்லைடா, ஏற்கனவே திருச்சியில் வந்து ஒரு அவருடைய சொந்த கட்சிக்காரனே அடித்தார் அவர். அப்படி இருக்கும்போது கூப்பிட்டு கண்டிச்சிருந்தா இப்போ திரும்ப அடிப்பார். அவர் என்ன சொல்லி அடித்தார்? கீழே இறங்கலாம்னு சொல்லி அடிக்கிறாரு. ஆனால் மேலே உட்கார வச்சது யார்? மேலே உங்களை சீட்டில் உட்கார வச்சது யார்? அந்த அடிபட்ட அது அடிபட்ட தொண்டம் தான் கேட்டு இருக்காங்க. டிஎம்ஜி கேட்டுன்னு இருப்பாங்க எல்லாம். அந்த அடிமட்ட தொண்டை வைத்தறிச்சலில் சம்பாதித்த கட்சி நிச்சயமாக உருப்படவே உருப்படாது. ஆவடி ராசர் கல்லை தூக்கினார். அவர் கல்லை தூக்குறவங்களாம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க? சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம். அவருக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும் அவருக்கு. அவருடைய அதே சேஷ்டியை பார்த்தாலே உண்மையிலே சொல்கிறேன், இந்திய அரசு சட்டத்தை மீறினவர்கள் தானே. இப்படிப்பட்டவர்களை பார்த்தா எதிர நம்மளே நம்ம பயப்படுகிறேன். கேலி கூத்து, ஒரு கோமாளிகள் இப்படியெல்லாம் வந்து அமைச்சர்கள் இருக்கிறது இன்றைக்கி வந்து நாடே இன்றைக்கி வந்து ஒரு வெட்கக்கேடாக இன்றைக்கி வந்து பார்த்து சிரிக்கின்ற பக்கம் தான் இன்றைக்கி அமைச்சரோட செயல்பாடு இருக்குது. ஒரு அமைச்சர் இருக்கார், ஓசின்னுவார். அப்புறம் கவர்னர் இப்படி இப்படின்னு வருவார். அப்புறம் பார்த்தா மேடையில் வந்து ஆதிராடுற பெண்மணிகள்லாம் வந்து ஒரு இது நீங்கள் ஆதிராடுற பண்ணு ஓப்பனாக கேட்பார். அவர் மேடையிலேயே மனு கொடுக்க வந்து ஒரு பெண் தலையிலே அடித்தார் அவர். இதெல்லாம் வந்து உண்மையிலே மக்கள் பார்த்துட்ருக்காங்க. மக்கள் ஒரு 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 அமைச்சராக திரு சேகர் பாபு, அவர் என்ன பண்ணார்? உதயநிதி ஸ்டாலின், அவர் என்ன வந்து பெரிய அளவுக்கு ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர். அவர் அவருடைய செருப்பை தூக்கி வந்து அவருக்கு செருப்பு வந்து அவர் ஒரு வழியில் இருக்கக்கூடாதான். செருப்பை தூக்கி வந்து தலையில் வச்சுக்கிறார். அவர் தலையில் வச்சு அதை குறையாக தூக்கி தள்ளி வைக்கிறார். 31ஆம் தேதி தான் வந்து மனு தாக்கல் வந்து ஆரம்பம். இப்போ டைம் இருக்குது, சஃபிஷியண்டாக டைம் இருக்குது. அதனால் களத்தை பொறுத்தவரையில் எங்களுடையது, வெற்றி பெறுவதும் நாங்கள் தான். அதில் அவங்க முன்னே போயிட்டாங்களா, அவங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா, அவங்க ஊழியர் கூட்டம் அறிவிச்சிட்டாங்களா, அதெல்லாம் வந்து பெருசு இல்லாது. களமே எங்களுது, வெற்றி எங்களுக்கு தான். அதனால் வந்து விருப்பம் மனு வாங்கியிருக்கிறோம். 26ஆம் தேதி முடிஞ்சிச்சு. ஆட்சி மன்ற குழு கூடி விரைவிலேயே வந்து வேட்பாளர் வந்து அறிவிக்கப்படுவார் என்பதை தெரிந்து கொள்கிறேன். ஒருத்தர் அபினேஷ் இல்லை இல்லை. அதாவது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க. நீங்கள் அதாவது எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் வந்து கருத்துக்கள் எல்லாம் கேட்டு விருப்ப மனுலாம் வாங்கி அதன் அடிப்படையில் வந்து யார் மக்கள் செல்வாக்கு படைத்தவர்கள், தொகுதியில் பரிச்சயமானவர்கள், அது மட்டும் இல்லாமல் வந்து கட்சிக்கும் அதே போன்று இடையே புரட்சி தலைவி அம்மாவுக்கும் புரட்சி தலைவருக்கும் விசுவாசம் கொண்டவர்களாக இப்படிப்பட்டவர்களாம் ஒரு அளவுகோலாக நிர்ணயம் செய்து அந்த அடிப்படையில் ஆட்சி மன்ற குழு வந்து முடிவு செய்யும்.
அதனால் ஒரு ஜனநாயகம் வந்து மலர்ந்த ஒரு இயக்கம் என்ற அடிப்படையில் விருப்ப மனு வாங்கி ஆட்சி மன்ற குழு டிசைட் பண்ணி அறிவிக்கும். ஆனால் திமுக மாதிரி வந்து ஒரு சர்வாதிகாரி கட்சி கிடையாது, ஒரு ஜமீன்தார் கட்சி கிடையாது, இது அரச கட்சி கிடையாது. அதனால் வந்து இதை வந்து அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு அறிவிக்கிறதுக்கு, அதனால் எங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு அறிவிக்கல, கலந்து ஆலோசித்து அதன் அடிப்படையில் உரிய நேரத்தில் அறிவிப்போம். அதனால் 31ஆம் தேதி தான் டைம் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனை இல்லை. விரைவில் ஆட்சி மன்ற குழு கூடி முடிவு செய்து அறிவிச்சிருக்காங்க. இல்லை, இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து என் நட்பு உணர்வு, தோழமை உணர்வு, கூட்டணி தர்மம், இதை மூணும் வந்து கடைபிடிச்சாச்சு. ஏன்னா அந்த அடிப்படையில் வந்து எல்லோரும் போய் பார்த்தாச்சு. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லோருமே வந்து ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் உள்ளவங்க கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஆதரவு வந்து கொடுப்பாருங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு சில வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு தேசிய கட்சிகள் வந்து மாநில அளவில் முடிவு செய்ய முடியாது, அவங்க வந்து மேலே தான் கேட்டு வந்து முடிவு செய்கிற விஷயமா இருக்கும். அதனால் மாநில கட்சியாக இருக்கும்போது உடனடியாக சொல்லிவிடுவாங்க. அதனால் எதுவுமே நீங்கள் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியதில்லை. எக்ஸாக்ட்லி, அதனால் வந்து யோசிக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக வந்து உரிய நேரத்தில் யாரெல்லாம் எங்களுடைய கூட்டணியில் இருக்காங்க, எங்களோட நட்பு இருக்காங்க, எங்களோட தோழமையில் இருக்காங்கன்னு எல்லாம் வந்து வந்துடும் வெளியில். ஷுவர், 100%, 1000%. இதில் என்ன டவுட் இருக்குது? டிவிஷன் பெஞ்ச், 20 நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட அந்த தீர்ப்பு தெளிவாக இருக்குது. இடைக்கால போச்சாருடைய அந்த தேர்வு செல்லும், திரு ஓபிஎஸும் அவர் சார்ந்த நீக்கம் செல்லும். அப்படி இருக்கும்போது ஆஸ் அண்ட் டேட் ப்ரீவெயில் ஆகுறது எது? கட்சி வந்து இன்றைக்கி அந்த எடப்பாடி தலைமையில் இன்றைக்கி இயங்குதுன்றது தான் ப்ரீவெயில் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் அந்த எடப்பாடியாருக்கு உண்டு. ரெட்டலையும் எங்களுக்கு தான் வரும், அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆ, சொல்லுங்கள். ஏன் நேரு வந்து பாட்டி கேடர் சார், மின் டிவி சொல்லுங்கள். ஆ, எப்படிங்க புரியல? அதாவது இப்போ ஒரு 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 தோல்வி பயம் அவர் ஏற்பட்டுச்சு. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் இது வந்து என்ன சொல்கிறதுனா, பணம் படைத்தவர்கள், வசூலில் வந்து கொடி கட்டி பறக்கின்றவர்கள், இவர்களெல்லாம் வந்து களமிறக்கியிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கும் பணநாயகத்துக்கும் வந்து நடக்கின்ற ஒரு போட்டி. பணநாயகம் வந்து வென்றதாக சரித்திரம் கிடையாது, ஜனநாயகம் தான் வெல்லும். அதனால் ஜனநாயக அடிப்படையில் வந்து நிச்சயமாக வந்து வாக்காளர் பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஒரு முழு மனதோடு எங்களை ஆதரிப்பார்கள். கடுமையான அளவுக்கு வந்து ஒரு அதிருப்தி அந்த தொகுதியில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாம் 234 தொகுதியும் இருக்குது. இன்றைக்கி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம், கடுமையான அளவுக்கு மக்கள் வாழக்கூட நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, கொலை கொள்ளை எல்லாமே சர்வசாதாரணமாக, போதை மருந்து கடத்தல், போதை ஏதாவது இது கஞ்சா போன்றவர்கள்லாம் வந்து இப்போ பல இடங்களில் பிடிச்சிக்கப்பட்டதெல்லாம் அவங்க செய்ய தெரியும். அப்படி சர்வசாதாரணமாக வந்து இன்றைக்கி ஒரு சட்ட ஒழுங்கு ஒரு சீரழிந்த ஒரு மாநிலம், சட்டம் ஒழுங்கு முழுமையாக மோசமடைந்த மாநிலம், அப்படி இருக்க ஒரு நிலையில் மக்களோட எதிர்பார்ப்பு ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கை. அது அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தாங்க, அதை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ரெண்டாவது இன்னொன்று ஒப்பிடுவாங்க, எந்த ஆட்சியில் அதிகமாக வந்து மக்கள் நன்மை கிடச்சிது? அம்மாவுடைய அரசில் அதிகமாக நன்மை கிடச்சிது நிச்சயமாக. அது வந்து இப்போ தாலிக்கு தங்கம் திட்டம்லாம் ஒரு ஒரு வீட்டுக்கும் 75,000 ரூபாயிலேருந்து, அதாவது ஒரு சில நகரம் 75,000 50,000 சேர்த்தனா 75,000 1,00,000 வரும். இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல வாக்குறுதி நிறைவேற்றலை. அரசு ஊழியர் ஒரு பக்கம் போராடுறாங்க, ஆசிரியர் ஒரு பக்கம் போராடுறாங்க, விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த விரோத அரசாக இந்த அரசாங்கம் எடுத்துகிட்ருக்கு. மீனவர்கள் அவர்கள் வந்து என்ன, இன்றைக்கி இந்த புயல் அடிச்சுது, அந்த புயலில் போய் திரு ஸ்டாலின் பார்த்தாரு, காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர் முதலமைச்சர், இன்னும் நிவாரணம் 1 ரூபாவோடு கொடுக்கல, இன்னும் 1 ரூபாவோட போட்டுங்களுக்கு கொடுக்கல, மூழ்கின போட்டுக்கு எப்படி அவங்க தொழில் போவாங்க? ஒரு உதாரணம் சொல்கிறேன், அந்த மாதிரி கடற்கரையிலேருந்து விவசாயிகள்லேருந்து நெசவாளர்ந்து தொழிலாளர், அதுவும் நெசவாளர்லாம் அந்த தொகுதியில் அதிகன்றதுனால கிட்டத்தட்ட வந்து ரா மெட்டீரியலுடைய விலை அது அதிகமாக ஏறிப்போச்சது. ஸோ அதை வந்து ஒரு முழுமையான அளவுக்கு வந்து அதை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு வந்து ஒரு மானிய விலையில் அந்த நெசவு பண்ணுறதுக்கு அந்த நூலை கொடுத்தாங்கன்னா அதுவும் கொடுக்கலாது.
அது கொடுத்த நூலம் பார்த்தனா ஒரு மோசமான ஒரு என்ன சொல்றேனா ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு நூலை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக வந்து தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் பிரதிபலிக்கும். என்னென்னா இந்த தேர்தலை பொறுத்தவரையில் வந்து திமுகவுக்கு அவர்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காங்கிரஸ் நிற்குதுன்னு எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு விஷயம், ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தோக்க போகிறது எப்படியோ அது நிச்சயம். அது தோத்தோடு என்ன பண்ணுவாங்க, நாங்கள் நிற்கல காங்கிரஸானு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் போயிடுவாங்க. ஆனால் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா இது ஆட்சிக்கு வந்து ஒரு விஷ பறிச்சது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு நிலையிலையும் வந்து நம்ம வந்து எல்லா விதமான சாம தான பேதம் தண்டம் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி முழுமையான அளவுக்கு வந்து அதிகார துஷ்பிரயோகத்தை வந்து உபயோகப்படுத்தி ஒரு போலியான வெற்றி எப்படியாவது பெறலான்ற அடிப்படையில் திருமங்கலம் ஃபார்முலாலேருந்து எல்லா ஃபார்முலாம் யூஸ் பண்ணி 70 பேர் போட்டிருக்காங்க. 70 பேரில் 7000 பேர் கூட போடுங்க. மக்கள் சக்தி முன்னாடி அந்த 70 பேருனுடைய அந்த அத்துமீறல்கள் 70 பேருடைய அந்த பணம் பட்டுவாடா இதெல்லாம் எடுபட போகிறதில்ல. அதனால் வந்து கண்டிப்பாக பொறுத்தவரை வெற்றி என்பது ஒரு மகத்தான வெற்றி என்பது எங்களுக்கு தான். அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிப்பதன் மூலமாக ஒரு பாடம்ன்ற இடத்த மக்கள் வந்து இந்த அரசுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அப்போ வந்து அரசு வந்து 20 மாதத்தில் வீழ்ச்சி ஆகிடுச்சு அந்த ஒரு இமேஜ் வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து பல 100 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்ய தயாராகிட்டாங்க. ஆனால் எத்தனை 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லோரும் இறக்கி விட்டாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. மக்கள் துணையோடு ஒரு மகத்தான வெற்றியை ஈரோடு கிழக்கில் பெறுவோம். இந்த ஆட்சிக்கு அது ஒரு பாடமாக இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு இல்ல ரொனால்டு, ரொனால்டு பண்றீங்களா? இல்லை இல்லை, அதாவது நீங்கள் பிரிவு பிளவுன்றது நீங்கள் தான் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு மாயை உருவாக்குறீங்க. அது வந்து என்னென்னா பொதுவாகவே வந்து ஒரு டிவியில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டம் நடக்குதுன்னு ஸ்க்ரோலிங்கில் போடுறாங்க. ஆனால் இதே வந்து செய்தி வாசிமை என்ன சொல்கிறாங்க, இபிஎஸ் தரப்பில் வந்து கூட்டம் நடக்குதுன்னு போடுறாங்க. ஏன் அந்த முரண்பாடு, ஏன் அந்த முரண்பாடு கேட்குறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதுதான் நான் வந்து போன உலக கேட்கும்போது கூட சொன்னேன், பெரிய பிள்ளைன்னு சொல்லாதீங்க, இபிஎஸ் தரப்புன்னு சொல்லாதீங்க. அதுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுன்னு சொல்லுங்கள், அது கட்சின்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு 4-5 பேர் கொண்ட ஒரு குழு அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி போனோன்னு சொன்னேன். அதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி தம்பி பிரிவும் இல்லை பிளவும் இல்லை, கட்சியை பொறுத்தவரை நீங்கள் அண்ணன் எடப்பாடியோட தலைமையில் இன்றைக்கி கிளைக்கழகத்துலேருந்து தலைமை கழக நிர்வாகி வரை எல்லாம் ஒன்றுபட்டு இந்த ஒற்றை தலைமையின் கீழே இன்றைக்கி வந்து ஒன்றா நிற்கிறோம் இன்றைக்கி. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் கட்சிக்குள்ள இல்லை, பிரிவு இல்லை பிளவு இல்லை, இதான் நான் சொல்ல வராது. இல்லை உங்களுக்கு வந்து ரிட்டர்னில் கொடுத்துட்டாங்களா, உங்களுக்கு ரிட்டர்னில் கொடுத்துட்டாரா அண்ணாமலை, இந்த மாதிரி வந்து பிரிவு இருக்குது பிளவு இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாரா உங்களுக்கு? அவரே என்ன சொல்லியிருக்காரு அவர் தம்பி, அவர் என்ன சொல்லியிருக்காரு பேட்டியில் விமான நிலையத்தில்? வலுவான எதிர்கட்சின்னு பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை படுத்த தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அங்கே அமைச்சர்கள் வந்து அங்கே வந்து ஏற்கனவே நிறையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்பது தான் சார சிறந்தது சொன்னாரா இல்லையா? அப்படி ஒரே அவருடைய கேள்விக்கு நான் முடிச்சது, அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி அவர் சொல்லும்போது கண்டிப்பாக இது வந்து நிதர்சனமான உண்மை. அதாவது ஒரு வெளிப்படையாக என்ன தெரியுது, இன்றைக்கி ஒரு பலம் வாய்ந்தது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது பிஜேபிக்கு தெரியுது. இன்றைக்கி அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டாக தான் இன்றைக்கி திரு அண்ணாமலையும் கொடுத்துருக்காரு. இது ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கட்சி நாங்கள் தான், வெட்டலே நாங்கள் தான், இதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. உங்கள் கேள்வி ஏன்பா, நீங்கள் கூட வந்து ஒரு குரூப்பை வந்து 4-5 பேரை கூப்பிட்டுட்டு எல்லோரும் சந்திக்கலாம். சந்திக்கிறது என்ன தடை இருக்குதுல்ல? அதில் ஒன்றும் தடை இல்லையாதே, போய் சந்திங்க. அதில் யாருக்கும் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இது இல்லை உங்களுக்கு என்ன 144 நானே போட முடியும், நானே போட போகக்கூடாதுன்னு அது யாரும் போட முடியாதுல்ல. அதனால் நீங்கள் போகலாம், யார் வேணாலும் போகலாம். இல்லை கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கி எல்லாம் வந்து
ஒற்றை தலைமையின் கீழே நான் எடப்பாடியார் தலைமையின் கீழே இன்னைக்கு வந்து இயங்கிட்டு இருக்கணும் போது நாங்கள் தான் கட்சி பிரிவு இல்லை பிளவு இல்லை. அடுத்தது அவரை பொறுத்தவரை வந்து ஒரு அவருடைய கண்ட்ரோல் இல்லைன்னு தான் தெரியுது. திரு ஸ்டாலின் திரு முதலமைச்சர் அவருடைய கண்ட்ரோலில் கட்சியும் எல்லா அமைச்சர் இல்லை தான் தெரியுது. இல்லைடா ஏற்கனவே திருச்சியில் வந்து ஒரு அவருடைய சொந்த கட்சிக்காரனே அடித்தார் அவர். அப்படி இருக்கும்போது கூப்பிட்டு கண்டிச்சிருந்தா இப்போ திரும்ப அடிப்பார் அவர். என்ன சொல்லி அடிச்சார், கீழே இறங்கலாம்னு சொல்லி அடிக்கிறாரு. ஆனால் மேலே உட்கார வச்சது யார், மேலே உங்களை சீட்டில் உட்கார வச்சது யார், அந்த அடிபட்ட அது அடிபட்ட தொண்டம் தான். அதை கேட்டுருக்காங்க, டிஎம்ஜி கேட்டுன்னு இருப்பாங்க எல்லாம். அந்த அடிமட்ட தொண்டை வைத்தறிச்சலில் சம்பாதித்த கட்சி நிச்சயமாக உருப்படவே உருப்படாது. அது மட்டும் நான் சொல்கிறேன். அப்படி வந்து கஷ்டப்பட்டு உங்களை அரியணையில் ஏற்றுனுக்கு அவனுக்கு கொடுக்குற ஒரு பரிசு வந்து அடி. திருச்சியில் கொடுத்தாரு, இங்கே கொடுத்தாரு. இன்னொரு அமைச்சர் திரு நாசர் யார், ஆவடி நாசர் கல்லை தூக்கினார் அவர். கல்லை தூக்குறவங்களாம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும் அவருக்கு. சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும் அவருக்கு. அவருடைய அதை சேஷ்டியை பார்த்தாலே உண்மையிலே சொல்கிறேன், இந்திய அரசியல் சட்டத்தை மீறினவர்கள் தானே இப்படிப்பட்டவர்களை பார்த்தா எதிர நம்மளே என்ன பயப்படுறது. ஏன்னா ஒரு இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து என்ன சொல்லுது பொதுவாக, அதாவது ஒரு அமைச்சராக பொறுப்பேற்கிறவங்க தெளிந்த ஒரு மனதுடையதாக இருக்கணும், ஒரு இது இருக்கக்கூடாது. என்னது பைத்தக்கரத்தானு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி இருந்தால் நாளைக்கு எதிர போனோட எம்எல்ஏ கல்லடி போகிறப்பா, அப்போ ஒரு பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வரும் இல்லைப்பா. அது வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் சட்டத்துக்கு எதிரானது தானேப்பா. தெரிந்த மனநிலை இல்லாதவரை இன்றைக்கி ஒரு மந்திரியாக இருக்கிறது பெரிய விஷயம் தான், கல்லெடுத்து அடிக்கிறத அந்த ஸ்டைலை பார்த்து. சரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட ஒரு வெக்கக்கேடு மானக்கேடு, எங்கேயாவது ஒரு சைஃபன், அதாவது என்ன சுவேஜ் அந்த மேனுவல் இருக்கு இல்லையா, அது வந்து சுவேஜ் மேனுவல், அதில் போய் என்ன போய் தலையை வச்சு பார்க்குறீங்க. ஆ ஹலோ ஹலோன்னு சொல்ல, ஹலோலன்னு சொல்ல, அலிபாபா 42 பார்த்தீங்களா, இல்லை அந்தகா கசம் அபுகா குசம் திறந்துட்டு சீசே அது சொன்னார் அவர். அதுவும் எனக்கு வந்து புரியல எனக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு கேலி கூத்து, ஒரு கோமாளிகள் இப்படியெல்லாம் வந்து அமைச்சர்கள் இருக்கிறது இன்றைக்கி வந்து நாடே இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வெட்கக்கேடாக இன்றைக்கி வந்து பார்த்து சிரிக்கின்ற பக்கம் தான் இன்றைக்கி அமைச்சரோட செயல்பாடு இருக்குது. ஒரு அமைச்சர் இருக்கார் ஓசி ஓசி இன்னொரு, அப்புறம் கவர்னர் இப்படி இப்படின்னு வருவார். அப்புறம் பார்த்தா மேடையில் வந்து ஆதிராடுற பெண்மணிகள்லாம் வந்து ஒரு இது நீங்கள் ஆதிராடுற ஓப்பன் ஓப்பனாக கேட்பார் அவர் மேடையிலேயே. ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொருத்தர் யார், இன்னொரு அமைச்சர் நேரு சொல்லியாச்சு, பொன்முடி சொல்லியாச்சு, இவர் இல்லை கே சார், கே சார் நரிக்குறவ இனது ஒரு அன்பு சிறந்த நரிக்குறவ இனம். நரிக்குறவ இனம் வந்து போயிட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. பொதுவாக ரெப்ரசன்டேஷன் எப்படி வாங்க நம்ம எல்லாம் வந்து உட்காருங்க, நீங்கள் உங்களோட பிரச்சனை அம்மாவை பொறுத்தவரை இதே புரட்சி தலைவர் அம்மா பொறுத்தவரை யாராக இருந்தாலும் சரி முதல்ல அவங்க சொல்கிற வார்த்தையை எல்லாருக்கும் தெரியுங்க, உட்காருங்க தான் சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு தலைவருக்கு எடுத்துக்காட்டு. அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு வரலாற்றில் அந்த தலைவரை இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி ஓ பெரிய வானத்தை வந்து குதிச்ச மாதிரி, என்னோட யாருமே இந்த உலகத்தில் வந்து பெரிய ஒரு அறிவாளியில் என்னோட யாருமே வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஜமீன்தார் மாதிரி யாரும் கிடையாது சொல்லிட்டு அந்த தோரணையில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து நரிக்குறவினத்தை அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அப்படின்னா எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து. அதே கேக்க சார் என்ன பண்ணார், தலையில் இன்னொரு மனு கொடுக்க வந்து ஒரு பெண்ணடி தலையிலேயே அடித்தார் அவர். இதெல்லாம் வந்து உண்மையிலே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் ஒரு 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 அமைச்சராக திரு சேகர் பாபு அவர் என்ன பண்ணார், உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன வந்து பெரிய அளவுக்கு ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் அவர். அவருடைய செருப்பை தூக்கி வந்து அவருக்கு செருப்பு வந்து அவர் ஒரு வழியில் இருக்கக்கூடாதான், செருப்பை தூக்கி வந்து தலையில் வச்சுக்கிறார் அவர். தலையில் வைக்காத குறையாக தூக்கி தள்ளி வைக்கிறாரு. எப்படிப்பட்ட பகுத்தறிவுவாதிகள் பாருங்கள், எப்படிப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு பெரியார் வழியில் வந்தேன்னு சொல்லிக்கணும், அண்ணா வழியில் வந்தேன்னு சொல்லிக்கணும், இப்படியெல்லாம் வந்து ஒரு கேலியாகவும் ஒரு எள்ளி நகையாக மக்கள் எள்ளி நகையாடக்கூடிய வகையிலும் இன்றைக்கி இந்த அமைச்சருடைய செயல்பாடு இருக்கிறது. உண்மையிலேயே எல்லாம் வெட்கி தலைவினைக்கூடிய இப்படிப்பட்ட அமைச்சர்களை வந்து தமிழ்நாடு பெற்றிருப்பது தான் வந்து ஒரு பெரும் வேதனைக்கு வந்து ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமாக சொல்ல முடியாது.
உயிர்களெல்லாம் பொதுவாக மதிக்கிறது கிடையாது அரசாங்கத்தை பொறுத்தவரையில். இப்போ என்ன வேங்கவேலில் என்ன நடந்தது? வேங்கவேலில் கிட்டத்தட்ட 75 பேர் மேலே அவர் முதலமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் விசாரணை பண்ணிகிட்டே இருக்கோன்ட்டுன்னு. என்ன இதுவரையில் கைது பண்ணலையே? இன்னும் ஆதிராவிட சமூக அதை பயன்படுத்துகின்ற குடிநீர் அதில் மனித கழிவுகள்லாம் கலந்துருக்கு. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. 24 மணி நேரத்தில் வந்து பிடிக்க வேண்டிய விஷயம் அது. ஏன் இன்னும் போலீஸ் பிடிக்கல? ஒன்றும் டிஐஜி கேட்ட ஐஜி என்ன சொல்கிறாரு? பத்திரிகையில் அறிக்கை கொடுக்குறாரு. இது வந்து ஒரு சவாலான வழக்கு இதுன்றாரு. என்ன சவாலான வழக்கு? இதெல்லாம் வந்து அந்த யார் தப்பு பண்ணாங்க அதை விசாரித்து உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. சும்மா அப்படி நீர்த்து போகின்றது செயல் இது. ஆதிராவிட மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வேங்கவேல் சமூகம் ஒரு நல்ல உதாரணம் இருக்குது.